மனதுருக்க ஊற்றின் தேவவீடு ஊழியங்களின் மூலம் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் வல்லமையையும் ஜாதி மத இன வேறுபாடின்றி அனைத்து மக்களுக்கும் பகிர்ந்து கொள்கிறோம். இதன் மூலம் எண்ணற்றோ தங்கள் வாழ்வில் ஆறுதலையும் மன அமைதியையும் சரீர சுகத்தையும் பண கஷ்டத்திலிருந்து விடுதலையும் பெற்று வருகின்றனர். இன்று நீங்கள் காணவிருக்கும் இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியில் பாஸ்டர் பால் மோசஸ் அவர்கள் தேவ செய்தியை வழங்கி உங்கள் தேவைகளுக்காக பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். காணுங்கள், இறையாசீர் பெறுங்கள். இதோ உங்கள் அற்புதம். தேவன் எழுந்தருளுவார். அவருடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அவரை உயர்த்துவோம். அவரே பார்க்கிறார். உன்னதத்தில் மகிமை, உன்னதத்தில் மகிமை, உன்னதத்தில் மகிமை தேவனுக்கே. உன்னதத்தில் மகிமை, உன்னதத்தில் மகிமை, உன்னதத்தில் மகிமை தேவனுக்கே. வழியில் ஆயத்தம் செய்வோம், வல்ல வழியை ஆயத்தப்படுத்து, அவருக்கு பாதையை செவைப்படுத்து. அவர் வல்லமையுடன் பரலோகம் அவருக்கு முன்பாக பணியும். வழியை ஆயத்தம் செய்வோம், வல்லமையோடு வருகிறா. வழியை ஆயத்தம் செய்வோம், நாமம் என்றும் உயரட்டுமே. உன்னதத்தில் மகிமை, உன்னதத்தில் மகிமை, உன்னதத்தில் மகிமை தேவனுக்கே. உன்னதத்தில் மகிமை, உன்னதத்தில் மகிமை, உன்னதத்தில் மகிமை தேவனுக்கே. பலவீனன் பலவான் எனக்கும், சரித்திரன் செழிக்கட்டும். குருடர்கள் பார்வை அடையட்டும், தேவ மகிமை, தேவ மகிமை. உன்னதத்தில் மகிமை, உன்னதத்தில் மகிமை தேவனுக்கே. உன்னதத்தில் மகிமை, உன்னதத்தில் மகிமை, உன்னதத்தில் மகிமை தேவனுக்கே. கலந்து போன கைகளை திடப்படுத்துங்க, தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்க. மனம் பதறுகிறவர்களை பார்த்து பயப்படாதிருங்கள். உங்கள் ராஜா வருகிறார், சீக்கிரத்தில் நியாயம் செய்வார் என்று சொல்லுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை நாம் அறிக்கை செய்ய போகிறோம். பலவீனன் பலவான் எனக்கும், தரித்திர
எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த நாளிலும் இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நான் எப்பொழுதும் சொல்வது போல, ஆண்டவருடைய வார்த்தை தான் நமக்கு வாழ்க்கையை கொடுக்கிறது, நமக்கு வளமையை கொடுக்கிறது. ஆகினால் இந்த நாளிலும் கூட ஒரு திறந்த மனதோடு அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை நாம் தியானிக்க போகிறோம். நீங்கள் ஒரு திறந்த மனதோடு கேட்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். பல சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கலாம், பல சவால்கள் உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கலாம், பல குழப்பமான பிரச்சனைகள் மத்தியிலே நீங்கள் கடந்து செல்லலாம். ஆனால் எல்லா சவால்களுக்கும் எல்லா போராட்டங்களுக்கும் தீர்வை ஆண்டவர் தம்முடைய வார்த்தையில் வைத்திருக்கிறார். ஆகையினால் மனம் கலங்காதிருங்கள், நிச்சயமாக அவர் உங்களுக்கு ஒரு வழியை காட்டுவார். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5 நாம் இந்த வசனங்களை கடந்த வாரத்தில் தியானித்தோம். அதன் தொடர்ச்சியை இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 5:3 முதற்கொண்டு, அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். இந்த இடத்துல ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் தன்னுடைய முழு நம்பிக்கையையும் வைக்கும் பொழுது அவன் நீதிமானாய் மாற்றப்படுகிறான். அது மாத்திரமல்ல, அவன் வாழ்க்கையிலே சமாதானம் கிடைக்கிறது. இதையெல்லாம் முந்தைய வசனங்களிலே நாம் பார்த்தோம். அவன் வாழ்க்கையில் இருக்கிற சவால்கள் கூட நன்மைக்காக ஆண்டவர் மாற்ற வல்லவராயிருக்கிறார், மாற்றுகிறார். இங்கே நாம் பார்க்கிற காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் அல்லது சவால்கள் எல்லாருக்கும் உண்டு. அந்த சவால்கள் நமக்கு விடாமுயற்சியை உண்டு பண்ணுகிறது. நம்முடைய சவால்களின் மத்தியிலே நாம் தேவனை சார்ந்து கொள்ளும்போது சோர்ந்து போக மாட்டோம், நாம் எதிர்நீச்சல் போட முடியும். அது மாத்திரமல்ல, தேவன் அங்கீகரிக்கிற ஒரு குணாதிசயம் நம்முடைய சுபாவங்களை ஆண்டவர் மாற்றுகிறார். அப்படி சுபாவங்கள் மாறிக்கொண்டு வரும் பொழுது நமக்கு நம்பிக்கை உண்டாகிறது. நம்பிக்கை என்றால் என்ன? ஒரு நிச்சயம், ஒரு ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அஷ்யூரன்ஸ், ஒரு உறுதிப்பாடு. நிச்சயமாக ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், நிச்சயமாக நான் ஆண்டவர் விரும்புகிறபடியாக என் வாழ்க்கையை நான் அவர் கீழ்ப்பணிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னை நான் அவருக்கு பிரியமான விதத்திலே என் சுபாவங்களை நான் மாற்றி கொண்டு வருகிறேன். ஆகையினால் நிச்சயமாக ஆண்டவர் எனக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார், காட்டுவார் என்கிற ஒரு நம்பிக்கை உண்டாகும்.
ஆகையினால் தான் வேத புஸ்தகம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எத்தனை அருமையான அழகான நம்பிக்கை ஊட்டும் ஒரு வார்த்தை, உன் நம்பிக்கை வீண் போகாது. உலகத்தில் யாரும் சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் தேவன், அவரை நம்புகிறவர்கள், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு எப்பேற்பட்ட சவால்கள் வழியாய் அவர்கள் கடந்து சென்றாலும், கண்ணீரே ஒரு பள்ளத்தாக்காய் இருந்தாலும், அவர் சொல்லுகிறார், அவர்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவர்கள் கடந்து செல்லுகிற சூழ்நிலையை அவர் அவர்களுக்கு சாதகமாக மாற்றுவார். எப்படி தாவீது கோலியாத்துக்கு முன்பாக நின்ற பொழுது மிகவும் ஆபத்தான ஒரு சூழ்நிலை, ஆனால் கர்த்தரை நம்பி நின்றான். அந்த சூழ்நிலையிலே அவனுக்கு இருந்த அந்த கவன் கல்லை கொண்டு அந்த ராட்சதனை தோற்கடிக்க உதவி செய்தார். மழையும் குளங்களை நிரப்பும் என்றால் என்ன அர்த்தம்? பரலோகத்திலிருந்து தேவன் அற்புதங்களையும் செய்வார். ஆகையினால் இந்த நம்பிக்கை நமக்கு தேவன் கொடுக்கிறவராயிருக்கிறார். இந்த நம்பிக்கையை மனிதர்கள் நமக்கு கொடுக்க முடியாது. மனிதர்கள் கொடுக்கிற நம்பிக்கை கொஞ்ச நாள் இருக்கும், அது நடந்தால் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஆனால் தேவன் கொடுக்கிற நம்பிக்கை அது நிச்சயமாக நிறைவேறும், நிச்சயமாக நிறைவேறும், அது மாறவே மாறாது. கவலைப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். ஆகையினால் பவுல் சொல்லுகிறார், இந்த பகுதியை எழுதின பவுல் சொல்லுகிறார், நிச்சயமாக எங்களுக்கு அது நம்பிக்கையை கொடுக்கிறது. ஆகையினால் நாங்கள் உபத்திரவங்களிலும் மேன்மை பாராட்டுகிறோம். ஆங்கிலத்திலே நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். எங்கள் சவால்கள் வரும்பொழுது நாங்கள் எங்கள் முகங்களை தூக்கி வைத்துட்டு அப்படி கவலையோட சோகமாக நாங்கள் இருப்பது கிடையாது. என்ன சவால் வந்தாலும் நாங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருப்போம். ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார், அவர் எங்களை வழி நடத்துவார். நாங்கள் ஆண்டவருக்கு பிரியமானதை மட்டும்தான் எப்பொழுதும் செய்ய விரும்புகிறோம். ஆகையினால் அவர் எங்களை கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை தேவன் கொடுக்கிறார். ரோமர் 5:5 வாசிக்கும் பொழுது இந்த நம்பிக்கை நமக்குள்ளே எப்படி வருகிறது, இந்த நம்பிக்கை எப்படிப்பட்டது என்பதை நாம் அங்கே பார்க்க முடியும். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பாருங்கள், இந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாதாம். தேவனை நம்புகிற இந்த நம்பிக்கை ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்தாது. வேறு வார்த்தையிலே சொல்லப்போனால், உலகத்திலே மனிதர்களை நம்பலாம், ஆனால் சில நேரத்தில் சொந்தக்காரர்கள் என்று கூட அல்லது நண்பர்கள் என்று கூட சிலர் நம்பி அந்த நம்பிக்கைக்கு துரோகம் விளைவித்த எத்தனையோ சம்பவங்களை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம். ஐயோ, நம்பி பணம் கொடுத்தேன், அவர்கள் ஏமாற்றி விட்டார்கள். நம்பி இந்த காரியத்தை ஒப்படைத்தேன், செய்கிறேன் சொன்னார்கள், செய்யாமல் போய்விட்டார்கள், எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க, நான் அப்படி சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாங்கலாம் சம்பவங்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வழியாய் நீங்கள் கடந்து சென்றிருக்கலாம். என் வாழ்க்கையில் நான் கடந்து சென்றிருக்கிறேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. எந்த நம்பிக்கை? தேவன் மேல் நாம் வைக்கிற நம்பிக்கை. தேவன் தான் யார் என்பதை நமக்கு சொல்லி, தான் என்னவெல்லாம் செய்வேன் என்று அவர் நமக்கு சொல்லியிருக்கிறார் அல்லவா, நம்மை நம்ப வைத்திருக்கிறார். அவரை நாம் சிறு பிள்ளைகளைப் போல முழு மனதோடு நம்பி அவர்
பிரியத்திற்கு நம் வாழ்க்கையை நாம் மாற்றி அமைத்து நம்முடைய எண்ணங்கள் முதற்கொண்டு நம் செயல்கள், நம் பேச்சுக்கள், பார்வைகள், ஆசைகள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றும் அவர் வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அந்த வார்த்தையே நம்முடைய ஸ்கேலாக வைத்து தராசாக வைத்து ஒவ்வொன்றாய் நாம் அவருக்கு பிரியமாய் வாழும்போது அவர் எதற்காக நாம் அவரை நம்பியிருக்கிறோமோ, அவர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்த மாட்டாராம். அதற்கு பெரிய அத்தாட்சி என்ன? வேதம் சொல்லுகிறது தம்முடைய அன்பை நாம் இதயங்களில் ஊற்றியிருக்கிறார். தம்முடைய அன்பை நம் இதயங்களில் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் ஊற்றியிருக்கிறார். இது என்ன அன்பு என்பதை குறித்து தான் சுருக்கமாக நான் சொல்ல போகிறேன். இதை குறித்து கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் விளக்கமாய் பார்ப்போம். ஆனால் இந்த அன்பு எப்படிப்பட்டது? இந்த தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? அர்த்தம் என்னவென்றால், தேவன் எந்த அளவிற்கு என்னை நேசிக்கிறார் என்பதை ஒரு மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள், உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார், உங்களை அதிகமாக நேசிக்கிறார். எந்த அளவுக்கு அவர் உங்களை நேசிக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் தேவனை நம்புவீர்கள். ஒரு நாளும் அந்த நம்பிக்கை வீண் போகவே போகாது. காரணம், நம்பத்தக்கவர், என்றென்றும் நம்பத்தக்கவர் நம்மை படைத்த தேவன். எனக்கு அருமையானவர்களே, ஆகையினால்தான் பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபங்களில் தீமோத்தேயு என்கிற ஒரு வாலிப ஊழியக்காரருக்கு அவர் எழுதுகிறார். இந்த தீமோத்தேயு ஊழியத்திற்கு மிக வாஞ்சையாக வந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு முன்பாக அநேக சவால்கள் உண்டு. அந்த நேரத்தில் அவரை ஊக்குவிக்கும் வண்ணமாக ஒரு கடிதத்தை 2 தீமோத்தேயு 1:12 பவுல் எழுதுகிறார். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. பாருங்கள், பாடு இருக்குது, சவால் இருக்குது, ஆனால் நான் வெட்கப்படுறது கிடையாது. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அன்னாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். பவுல் சொல்லுகிறார், நான் நம்புகிறவர் யார் என்று எனக்கு தெரியும், அவர் நம்பத்தக்கவர், அவர் நம்பத்தக்கவர். ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் எல்லார்ட்டையும் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். நம்பத்தக்கவர்களிடத்தில் சொல்வோம். ஒரு முக்கியமான பொருளை யார் கை வேண்டுமென்றால் கொடுத்து அனுப்புவோமா? அனுப்ப மாட்டோம். நம்பத்தக்கவர்களின் கரங்களில் தான் கொடுப்போம். பவுல் சொல்லுகிறார், ஆண்டவர் நம்பத்தக்கவர், நிச்சயமாய் நான் அவரை நம்பியிருக்கிறேன், அவர் அந்த காரியத்தை காத்து கொள்வார், எனக்கு அவர் செய்து முடிப்பார் என்று சொல்லுகிறார். ஆகையினால் தேவனுடைய அன்பு நம் இருதயத்தில் ஊற்றப்படும் பொழுதுதான் நமக்குள்ளார அந்த நிச்சயம் வரும். எந்த நிச்சயம்? ஆண்டவர் என்னை வெட்கப்படுத்த மாட்டார். இது மேலோட்டமான ஒரு நிச்சயம் அல்ல. நானும் கடவுளை நம்புகிறேன், கடவுள் எனக்கு செய்வார், அப்படிப்பட்ட ஒரு மனநிலை அல்ல. அது மேலோட்டமான நிச்சயம். அது ஒரு நாள் மாறிடும். எப்படி மாறும்னா, கஷ்டம் கொஞ்சம் அதிகமாக போச்சுன்னு வச்சுங்களேன், சில நேரத்தில் டாக்டர்கிட்ட மருந்து எடுத்தாலும் சில ஜுரம் கூடிட்டு தான் அப்புறம் குறையும். அதுபோல் கூடின உடனே அந்த சரியான நம்பிக்கை அந்த டாக்டர் மேலேயோ அந்த மருந்து மேலேயோ அந்த டாக்டரை குறித்த சரியான நம்பிக்கை இல்லை என்றால் என்ன, ஒரு மருந்து கொடுத்த உடனே கூடிச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஜுரம் கூடி தான் குறையும். அது ஒரு வைரல் ஃபீவராக இருந்தால் அப்படி தான் இருக்கும். அப்போ அதுபோல் மேலோட்டமாய் தேவனை நம்புகிறவர்கள் கஷ்டங்கள் கூடும்போது அவர்கள் சோர்ந்து போவார்கள். அகையினால்தான் நம்முடைய நம்பிக்கை மேலோட்டமானதாக இருக்கக்கூடாது. நம்முடைய நம்பிக்கைக்கு ஒரு அஸ்திபாரம் வேண்டும், ஒரு காரணம் வேண்டும். ஏன் நான் தேவனை நம்புகிறேன்,
அந்த காரணம் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ அன்பு எங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால். அப்படி என்றால் பவுல் என்ன சொல்ல வருகிறார்? எங்கள் எண்ணங்கள் முழுவதிலும் நாங்கள் ஒன்றை புரிந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு நன்றாக தெரியும் எங்கள் தேவன் எந்த அளவிற்கு எங்களை நேசிக்கிறார். The knowledge, the revelation of God's love. தேவன் என்னை எந்த அளவிற்கு நேசிக்கிறார், இந்த அறிவு, இந்த புரிந்து கொள்ளுதல், இந்த தெளிவு இருந்தால் நிச்சயமாக அந்த நம்பிக்கை அசையவே அசையாது. அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகவே போகாது. அந்த நம்பிக்கை நிச்சயமாக தேவன் கனம் பண்ணுவார், தேவன் கனம் பண்ணுவார். ஆகையினால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், தேவன் எந்த அளவிற்கு என்னை நேசிக்கிறார், எந்த அளவிற்கு என்னை நேசிக்கிறார். யோவான் 3:16 வேதம் சொல்லுகிறது. யோவான் 3:16 சிலருக்கு இந்த வசனம் மனப்பாடமாக கூட தெரிந்திருக்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒரு மனிதனுக்காக, கவனிங்கள், விசுவாசிக்கிறவன் எவனோ, எவனோ என்று தான் சொன்னாரே ஒழிய விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அப்படி சொல்லலை. விசுவாசிக்கிறவன் எவனோ, அப்படி என்றால் ஒவ்வொரு மனிதனும் கெட்டு போகக்கூடாது அல்லது வாழ்க்கையில் அழிந்து விடக்கூடாது. ஒவ்வொரு மனிதனும் ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தன் ஒரே மகனை கொடுத்தார். ஒரு மனிதனுக்காக தன் ஒரே மகனை கொடுத்தார். யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதன் கரை சேர தன் ஒரே மகனை கொடுத்தார். ஒரு மனிதனுக்காக தமது ஒரே மகனை பிதாவானவர் கொடுத்தார். யோசித்து பாருங்கள், ஒரு தூதனை அனுப்பியிருக்கலாம், அனுப்பவில்லை. ஒரு பரிசுத்தவானை அனுப்பியிருக்கலாம், அனுப்பவில்லை. தாமே இந்த பூமிக்கு இறங்கி வருகிறார் நமக்காக ரத்தம் சிந்தும்படியாக. உங்கள் ஒருவருக்காக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஒருத்தவங்க மாத்திரம் ஒருவேளை பார்த்து கொண்டிருந்தால், தனிமையிலே வாழ்க்கையே வெறுத்து போய் பார்த்து கொண்டிருந்தால், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் ஒருவருக்காக நீங்கள் வாழ்க்கை பெற வேண்டும், உங்களுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இயேசு இந்த பூமியில் வந்தார். இந்த பூமியில் வேற யாரும் இல்லாது நீங்கள் மட்டும்தான் இருந்திருப்பீர்கள் என்றாலும் உங்களுக்காக இயேசு இந்த பூமியிலே வந்திருப்பார். எவ்வளவு பெரிய அன்பு, நம்மை நினைத்த அன்பு. ஆகையினால் தான் 1 யோவான் 3:1 சொல்லுகிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். ஆச்சரியக்குறி, எவ்வளவு பெரியது. இந்த புரிந்து கொள்ளுதல் இன்றைக்கு உங்கள் மனதிலும் உங்கள் எண்ணங்களிலும் இதயங்களிலும் ஆழமாய் பதிவதாக. தேவன் என்னை அதிகமாய் நேசிக்கிறார், நான் ஏன் கலங்க வேண்டும். எனக்காக ஒரே தம்முடைய ஒரே குமாரனை கொடுத்தார். அந்த அளவுக்கு என்னை நேசித்தவர் என்னை கைவிடுவாரா? என்னை கைவிட மாட்டார். நான் அவரை நம்புகிறேன். நம்புங்கள், நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபிப்போம், ஜெபிப்போம். என்னோடு கூட நீங்கள் இந்த ஜெபத்தை சொல்லுங்கள். கண்களை மூடி, அன்புள்ள ஆண்டவரே, நீர் எனக்காக இந்த உலகத்தில் வந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். இயேசுவே, நீர் என்னை நேசிக்கிறீர், அதற்காக நன்றி அப்பா. முழு மனதோடு உம்முடைய அன்பை ஏற்றுக்கொள்ளுகிறேன், உம்மை நம்புகிறேன். எனக்கு வாழ்க்கையை கட்டளையிடும். நன்றி அப்பா, என் உள்ளத்தில் வந்ததற்காக நன்றி. ஆமென். இந்த ஜெபத்தை நீங்கள் எனக்கு பின்பாக சொல்லிருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் வந்திருக்கிறார். நிச்சயமாய் உங்களுக்கு
புது வாழ்க்கையை அவர் தருகிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டும். ஆண்டவரே, இந்த நேரத்தில் என்னோடு ஜெபித்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் தனிமையிலே இருக்கிற கஷ்டத்தின் ஆழத்திலே இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுவீராக. உம்முடைய அன்பு மிகப்பெரிய அன்பு ஆண்டவரே. உமது ஒரே மகனை ஒவ்வொரு மனுஷனுக்காக கொடுத்தீராண்டவரே. அந்த அன்பு இணையற்ற அன்பு. இப்பொழுது எவ்வளவு பெரிய பாதாளம் போன்றிருக்கிற சூழ்நிலையிலே உடைய பிள்ளைகள் இருந்தாலும் உடைய வல்லமை அவர்களை அதிலிருந்து தூக்கி எடுக்கட்டும் ஆண்டவரே. ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. நீ செய்கிறதற்காக நன்றி. பரலோகத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்து பூமியில் இருக்கிறவர்களை பரலோகத்திற்கு கொண்டு செல்லுகிற அந்த அன்பு பாதாள நிலையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தூக்கி எடுத்து புது வாழ்வை தரட்டும். வியாதிகள் நீங்கட்டும். சூழ்நிலைகள் மாறட்டும். தரித்திரங்கள், கடன் பிரச்சனைகள், கஷ்டங்கள் இன்றோடு மாறட்டும் அப்பா. தீர்ந்து போகட்டும். புதிய வழிகள், வாசல்கள் பிள்ளைகளுக்கு துறக்கட்டும். எதிர்காலம் இல்லாதவர்களுக்கு எதிர்காலம் இன்றைக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. நன்றி அப்பா. திருமண தடைகள் நீங்கி திருமண காரியங்கள் வாய்க்கட்டும் அப்பா. நீ செய்கிறதற்காக நன்றி. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை இதே வாரத்தில் கிடைக்கட்டும் ஆண்டவரே. நீ செய்கிறதற்காய் நன்றி. நீர் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை உடைய பிள்ளைகள் அனுபவிக்கட்டும். உமக்கு நன்றி சொல்லுகிறேன். நீர் செய்கிறதற்காக கோடா கோடி நன்றி. ஆமென். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களை தொட்டிருக்கிறார். எனக்கு துளி அளவும் சந்தேகம் இல்லை. ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்திருக்கிறார். நீங்கள் நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க. அப்பா என்னை நேசிக்கிறதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். இதுவரைக்கும் நீங்கள் பைபிள் வாசிக்கலைன்னா இன்றிலிருந்து எடுத்து வாசிங்க. ஒரு பைபிளை வாங்கி வாசிங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோட பேசுவார். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். God bless you. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9842450977, 9842450988. எங்கள் இமெயில் info@fountainofcompassion.org, பாஸ்டர் மோசஸ் கிறிஸ் @gmail.com. எமது ஞாயிறு ஆராதனைகளின் நேரடி ஒளிபரப்பை www.fountainofcompassion.org என்ற இணையதளத்தில் கண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள்.